शरदे तु चेतां शङ्कररुचिरं चेत् सा शङ्कर मे विरां देवी देवी अपगत्य अपगत्य तमः तन्तन्तं सन्ततम् अर्थानखिलान् अर्थानखिलान् प्रकाशयतु। प्रकाशयतु. ஸோ போன தடவை நம்ம பார்த்தது அதைதான் ஒரு ஸ்லைடா போட்டு வச்சிருக்கேன். அதாவது ரெட்ல மார்க் பண்ணிருக்கிறேங்கிறது வந்து இந்த ஃபுல் செக்ஷன் உங்களுக்கு வந்து முக்கியார்த்த பாகம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உதாரணம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து முக்கியார்த்தம் எந்த இடத்துல ஒட்டி வரல அப்படிங்கிறது அடுத்த காலம். அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா விஷயா, எந்த எது மேல ஆரோபம் பண்றோமோ, எது இருக்கணும், வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் தட் இஸ் சாட்டிஸ்ஃபைங் ப்ராப்பர்லி, அண்ட் அதுக்கு மேல நம்ம எதை ஆரோபம் பண்ணிருக்கோங்கிறது அடுத்த காலம், ஆரோப்பியமான விஷயி. அதுக்கப்புறம் என்ன லட்சியார்த்தம் நமக்கு ஏற்படுறது அப்படின்னு இருக்குது. அடுத்ததுல வந்து பிரயோஜனம் இருக்கா இல்லையா, பிரயோஜனம் இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம். கடைசி காலம்லதான் அந்த பர்டிகுலர் உதாகரணம் எதனுடைய உதாகரணம் அப்படிங்கிற அந்த சம்ஞாவை போட்டிருக்கேன். சோ தட் வி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். இது வந்து சாரோபாக்கு, அடுத்தது வந்து சாத்தியவசானாக்கு இருக்கு. இது ரெண்டுமே சுத்தான பேரு. இனிமேதான் நம்ம அந்த சுத்தா கவுனிங்கிற ஆஸ்பெக்ட படிக்க போறோம், சரியா? சோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு இதை மட்டும் நான் ரீகவுண்ட், ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதும். பட் திஸ் வில் பீ ஸ்வேதஹா அஸ்வஹா தாவதி அப்படின்னு முதல்ல உதாரணம் எடுத்துட்டோம்னா, அந்த இடத்துல ஸ்வேதஹாங்கிற பதம் தாவன கிரியாவோட ஒட்டி வராது, அதனால முக்கிய அர்த்த பாதம் ஏற்படுறது. ஏன்னா ஸ்வேதஹா தாவதி அஸ்வஹா தாவதி ரெண்டுமே ஒட்டி சமானாதிகரணத்துக்கு ரெண்டுமே பிரதம விபக்தியில இருக்கு. அதுல அஸ்வஹா தாவதி ஒட்டி வரலாம், ஆனா ஸ்வேதஹா தாவதிங்கிறது ஒட்டி வராது. என்ன புரிஞ்சுக்கிறோம் அதுல லட்சணா எப்படி அப்படின்னா, ஸ்வேதத்வம்ங்கிறது ஆரோபம் பண்ணிருக்கோம் ஏதோ ஒரு வஸ்து மேல. அது என்ன வஸ்து அப்படின்னா அஸ்வஹாவா இருக்கலாம், குக்குரஹாவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உபாதான லக்ஷணான்னு சொல்றோம். ஏன் ஸ்வேத குணவான் அஸ்வஹான்னு ஸ்வேதங்கிற வேர்டையும் சேர்த்து அது அஸ்வங்கிற பிராணியையும் குறிக்கிறதுனால அதுக்கு சாரோ உபாதான லக்ஷணான்னு பேரு. நெக்ஸ்ட் வந்து ஏதே குந்தாகா பிரவிசந்தி அப்படிங்கிற இடத்துல ஆக்சுவலி இங்க விஷயங்கிறது புருஷாகா இருக்கலாம், இல்ல ஏதே அப்படிங்கறதையும் போட்டுக்கலாம். குந்தாங்கிற ஈட்டிங்கிறது உள்ள நுழைய முடியாது, இட் கேனாட் வாக் பை இட் செல்ஃப் இன் டு த டோர், அதனால குந்தானாம் பிரவேசன கிரியா பாதிதா பாதகா. ஆமா, அப்போ விஷயம் என்ன இந்த இடத்துல? ஏதேங்கிறது விஷயம், அந்த இல்ல சாரி ஏதேங்கிறது இல்ல குந்தாகால புருஷாகாங்கிறது விஷயம் உங்களுக்கு, குந்தாகாங்கிறது ஆரோபம் பண்றோம், குந்த தாரிணஹா புருஷாகான்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல அங்க வந்து ஏத்தேங்கிறதே புருஷா தான் குடிக்கிறது. ஆமா கரெக்ட், இட் ரிப்ரசன்ட் தட் ஓவர் கேரிஸ் தட் கரெக்ட். சோ அந்த வெப்பனை தூக்கிட்டு வர்றவனதான் அது குறிக்கிறது, அதனால புருஷாகாங்கிறது விஷயம், அதுதான் அதிகரணம், அது மேல நம்ம ஆரோபம் பண்றது என்ன ஈட்டி அப்படிங்கறது. அப்போ ஈட்டியை தூக்குறவன் அப்படிங்கிற அர்த்தத்துல லட்சியார்த்தம் வருது. எதுக்காக நம்ம அப்படி சொல்றோம்? தீக்ஷ்ணத்துவம், ஈட்டி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கோ அவ்வளவு ஷார்ப்பா அந்த பர்சனும் இருக்கான் அப்படின்னு சொல்றதுனால அங்க பிரயோஜனம் இருக்கு. சோ பிரயோஜனே சாரோபா உபாதான லட்சணா, எனக்குங்கிற வேர்டும் லட்சியார்த்தத்துல வந்துடுறது நமக்கு. கலிங்கஹா புருஷஹா யுத்தியதேங்கிற இடத்துல கலிங்க தேசிய யோதன கிரியாங்கிறது சரிப்பட்டு வராது, அதனால புருஷங்கிற அதிகரணத்து மேல கலிங்கங்கிற தேசத்தை ஆரோபம் பண்றோம். கலிங்க தேச வாசின்னு புரிஞ்சுக்கிறோம், கலிங்கம்ங்கிறது ஸ்டில் வி டோன்ட் நீட் இட் இந்த இது கிரியா. இப்போ ஸ்வேதஹா அஸ்வஹா தாவதிங்கிறதுல வெண்மைங்கிறது நமக்கு கிரியால வந்து சேர்ந்துடுறது பிராணியோட. குந்தாகா பிரவிசந்திங்கிற இடத்துல புருஷனோட குந்தாவும் உள்ள நுழைஞ்சுடுறது, ஆனா சண்டை போடுறச்சே புருஷனோட தேசமும் சண்டை போடல, சண்டை போடல கரெக்ட், அதனால லக்ஷண லக்ஷணா அப்படின்னு அதை பிரிக்கிறோம். புரியுதா? இது வந்து ரூடி, இதுல பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது அந்த பிரயோஜனவதி சாரோபா லக்ஷண லக்ஷணால நமக்கு அஞ்சு கொடுக்கிறார். அஞ்சு என்னன்னா ஒவ்வொரு சம்பந்தத்தை வச்சுட்டு கொடுக்கறது, அஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு.
விஸ்வநாதர் இல்லையா. சோ ஆயுர் கிருதம்னு ஒண்ணு, ஆயுர் கிருதம்ங்கிறச்சு ஆயுகுங்கிறத கிருதம் செய்ய முடியாது, இல்ல செய்ய முடியாது இல்ல, ஆயுகு கெனாட் பி இஸ் ஈக்வல் டு கிருதம். சோ கிருதஸ்ய ஜீவனத்வம்ங்கிறது பாதிதம், ஜீவன காரணம்ங்கிறது தான் நமக்கு வந்து லட்சியார்த்தமா வந்துடும். புரியுறதா? கிருதம்ங்கிறது மேல நேர கிருதம் இஸ் ஈக்வல் டு ஆயுகுன்னு போட்டு நம்ம ஆரோபம் பண்ணிடுறோம் அந்த இடத்துல. There is, it is actually karyakarana bhavam. அந்த இடத்துல பிரயோஜனம் என்ன அப்படின்னா, அந்ய வைலக்ஷண்யம், வேறு எதுவுமே நமக்கு வந்து இவ்வளவு தூரம் ஆயுஷ குடுக்கறது இல்ல, நீ தான் நமக்கு அவ்வளவு குடுக்கறது அப்படின்னு, ரைட்டா? சோ அதனால இந்த இடத்துல வந்து பிரயோஜனே சாரோபா, பிரயோஜனே சாரோபா லட்சண லட்சணம், லட்சண லட்சணம். ஏன்னா விட்டுடுறோம், நமக்கு வந்து ஆயு காரகம்ங்கிறத தான் எடுத்துக்கிறோங்க. ஜென்ரலி சம்பந்தத்தினால வேற ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோம். சோ நெக்ஸ்ட் ராஜா அசௌ கச்சதிங்கிற இடத்துல ஒரு சாதாரண புருஷனுக்கு ராஜாத்வம்ங்கிறத போட்டி சொல்லிடுறோம் இல்லையா. அசௌங்கிறது ஹி இஸ் நாட் அ கிங், பட் வி ஆர் டாக்கிங் அபவுட் சம்மன் எல்ஸ் ஆஸ் அ கிங். அதனால அசௌங்கிற இடத்துல ராஜாங்கிற ராஜத்வம்ங்கிறத ஆரோபம் பண்ணி சொல்றோம். எதுக்காக? இவன் ராஜகீய புருஷா, சுவாமி சம்பந்தமாக சொல்றோம். ஏன் அப்படின்னா அதுக்கு பிரயோஜனம் இருக்கு. அரசன் எவ்வாறு அவனுடைய ஆணைய நம்ம மீறமாட்டோமோ அதே போல இவனுடைய ஆணையும் மீறமாட்டோம் அப்படின்னு அலங்கனியம் சாசனம். அதே ஹஸ்த, ஆமா. சோ ஒவ்வொன்னுத்துக்கும் நான் வந்து ஜஸ்ட் அந்த மாதிரி பிரயோஜனம் சொல்லி போட்டிருக்கேன். ரொம்ப இதை வச்சே உட்காந்து படிச்சா பொருள் இது, இதோட வாட்எவர் தட் இது இருக்கு, போறோம் ஹஸ்தகாங்கிற இடத்துல அவையவ வீரி சம்பந்தம். அதுல வந்து இந்த பிரயோஜனம் மாத்திரம் ரொம்ப கரெக்டா நான் போன கிளாஸ் சொல்லல, அதனால ஒவ்வொன்னா எடுத்து இங்க போட்டுட்டேன். ஹஸ்த வியாபார காரணம்னு இருக்கு. சோ கையினுடைய ஸ்ட்ரென்த் வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து இந்த விரல்கள்னாலையும் பண்ண முடியும்னு சில பேர் சொல்றா. சோ இட் கேன் சம் பீப்புள் சே இந்த ஹஸ்தக அயம்ங்கிறது பிரயோஜனவத்தின்னு சொல்றா, சில பேர் ரூடின்னு சொல்றா. நான் அத பிரயோஜனவத்தின்னு எடுத்து இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் சரியா. தக்ஷா அசௌங்கிற இடத்துல அவ்வளவு ஒரு நைபுண்யம் தக்ஷகனுக்கு இருக்கு. அதக்ஷக, அதாவது பிராமணனோ இல்ல எந்த ஜாத்தியில பிறந்தவனா இருந்தாலும் அவனுக்கு ஹி ஹஸ் தட் கார்பென்ட்ரி ஸ்கில் அப்படிங்கறதுக்காக அது பிரயோஜனமா சொல்றோம். அது இதுல வந்து பிராமணகா தக்ஷகா தான் போட்டிருக்கு. ஆமா, இதுல என்ன பார்த்தேன்னா வியாக்கியானத்துல வந்து பிராமணோ அபி அப்படின்னு போடுற இடத்துல க்ஷத்ரியனையும் எடுத்துக்கலாம், எந்த ஒரு ஜாத்தியாகவும் எடுத்துக்கலாம்னு போட்டிருக்கு. அதனால ஒன் ஹூ இஸ் நாட் எ கார்பெண்டர் பை பர்த், ஹி இஸ் எ கார்பெண்டர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்கில் அப்படின்னுட்டு அந்த ஸ்கில்ல வந்து பிரயோஜனமா சொல்றோம். அமி இந்திராகாங்கிற இடத்துல சம்பத்தை பார்த்து இந்திரன்னு சொல்றோம், ஒரு அச்சேதன வஸ்துவை பார்த்து இந்திரன்னு சொல்றோம். அந்த இடத்துல அமீன ஸ்தம்பங்களை பார்த்து இந்திரத்வம்ங்கிறத ஆரோபம் பண்றோம். ஏன் இந்திரார்த்தாக அமீங்கிற தாதர்த்திய சம்பந்தத்தை வச்சுட்டு இந்திரனுக்கு எவ்வளவு பூஜ்யத்துவம் கொடுக்கறோமோ அதே இந்த ஸ்தம்பத்துக்கு கொடுக்கறோம். புரியுறதா? இதே சாத்தியவசானால என்ன ஆயிடுறது நமக்கு, இந்த விஷயங்கிற காலமையும் நான் ரெட்டா ஏன் போட்டிருக்கேன்னா, திஸ் இஸ் நாட் பீன் செட் இந்த உதாரணம் அட் ஆல் இல்லையா. முந்தின உதாரணத்துல பாத்தேன்னா ஸ்வேதஹா அஸ்வஹா தாவதின்னு இருக்கு, ஏதே பிந்தாஹா பிரவிசந்தின்னு இருக்கு. அந்த ஏதே அஸ்வஹா இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா சாத்தியவசானான்னு பேரு. வேர் த விஷய இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட், நிகீரிய அத்தியவசானம். ஓகே, அதனால இங்க வெறும் ஸ்வேதஹா தாவதின்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல எல்லாமே அதேதான், இட் இஸ் ஜஸ்ட் சிமிலர். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த சாத்தியவசானால நமக்கு கங்காயாம் கோஷகாங்கிற எக்ஸாம்பிள கொடுத்துருக்காரு. சாரோபா இல்லாத சாத்தியவசானாக்கு உங்களுக்கு வந்து சாமீப்யங்கிற சம்பந்தத்தை கொடுத்து இங்க கொடுத்துருக்காரு இவர் சரியா. பாக்கி எல்லாமே அவர் வந்து சாரோபால போட்டிருக்காரு. இந்த கங்காயம் கோஷகா ஒண்டிதான் இங்க வந்து சாத்தியவசானா பிரயோஜனவதி லட்சண லட்சணம் சரியா. அதுக்கு வந்து இந்த தடம்ங்கிறது வந்து மறைஞ்சிருக்கு.
பாவனத்துவம் அது வந்து என்ன, வாட் இஸ் தி பிரயோஜனம் ஆஃப் ஆரம்பிக்கிறார். கௌணியோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு உதாரணம் பாக்குறச்சு நம்ம இந்த டேபிளுக்கு. சரியா, லக்ஷணாயா சுத்த கௌணி பேத விவேசனம் இத்தம் அஷ்டவிதா லக்ஷணா பவதி சத்வாரோ பேதா சாரோபய சாரோபாயா சத்வாரோ பேதா சாத்தியவசானாயா புனகா சுத்த கௌணி பேதன அஸ்யா லக்ஷணாயா ஷோடச பேதா ஜாயந்தே கா நாம சுத்தா கா நாம கௌணி இதி ஜிக்ஞாசா அமுச்சதே. சுத்த லக்ஷணா சாதிருஷ்ய சம்பந்த சம்பந்தாம் வினா எத்திர யா எத்திர யா லக்ஷணா பவதி சா சுத்த லக்ஷணா அயம் சம்பந்தக காரியகாரண பாவாதி ரூபக பவதி உபசாரேண அமிஸ்ருதி அமிஸ்ருதி சித தத்வாதியம் லக்ஷணா சுத்தா இத்யுச்சதே. உபசாரம் நாம அத்யந்தம் விஷ விகா விஷகலி கலிதயோ பதார்த்தயோ சாதிருஷ்யாதிசய மகிம்னா பேத பிரதித்த கணம் ஒவ்வொன்னும் பிரிய போறது 8 × 2 = 16 ஆயிடும் இப்போ. ரைட்டா, சுத்தாங்கறச்சு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல சாத்ருஷ்யம் உவமை அப்படிங்கிற ஒரு சம்பந்தமே இல்லாமல் இருக்கோ அதுக்கு சுத்தான்னு பேரு. கௌணிங்கர்ச்சே சாத்ருஷ்யத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய உதாகரணங்கள் உங்களுக்கு கௌணி லட்சணான்னு பேரு. சரியா, சாத்ருஷ்ய சம்பந்தம் வினா எத்திர யா லக்ஷணா பவதி சா சுத்தா லக்ஷணா. இந்த சம்பந்தம் என்ன, காரியகாரணாதி ரூபகா. இப்ப ஆயுர் கிருதம்னு சொல்ற இடத்துல உங்களுக்கு வந்து காரியகாரண பாவ சம்பந்தத்தை வச்சுட்டு உங்களுக்கு அது வந்து சாத்ருஷ்யத்தினால வரக்கூடாது இல்லையே. அதனால காரியகாரண பாவம் சொன்னோம், தாத்கர்மியம் சொன்னோம், சாமீபியம் சொன்னோம், எத்தனையோ நம்ம வந்து இப்ப சம்பந்தங்கள் சொல்றோம். அந்த சம்பந்தங்கள் எல்லாமே சுத்தா லக்ஷணால வருது. அதனாலதான் வரைக்கும் பார்த்த 8 எக்ஸாம்பிள்ஸுமே உங்களுக்கு வந்து சுத்தா லக்ஷணா. சரியா, உபசாரேன உபசாரம்னா குணம்னு அர்த்தம், எனி குவாலிட்டி அமிஷ்ரித்வாது இட் இஸ் நாட் கனெக்டட். உபசாரம்னா என்ன, குணம்னு போட்டிருக்கு பாருங்க அங்க பிராக்கெட்ல. உபசாரேன குணேன அமிஷ்ரித்வாது இந்த செகண்ட் லைன்ல உபசாரேன ஒரு குணத்தினால அமிஸ்ரித்வாது கலக்கப்படாமல் இருக்கக்கூடியது இந்த லட்சணா, அதனால சுத்தான்னு சொல்றோம். So it is not mixed with any gunam, any quality. உபசாரம் நாம அத்தியந்தம் விஷகலிதயோ பதார்த்தயோ சாத்ருஷ்ய அதிசய மகிம்னா பேத பிரதீதி ஸ்தகனம். பேதம் நமக்கு தெரியலை, வேத ஞானத்துக்கு ஒரு தடை ஏற்படுறது. I am not able to understand the difference between the two objects because two objects which are different, but at the same time there is so much of similarity between the two of them. Because of that enakku vandu veda pratheetingarade yerpadala adukku upacharam nu peru adu vandu gauniku pogaporudhu right ah andha maadhiri oru upacharam illamal irukkakoodiyadhu dhaan ungalku right ah yatha simmo manavakaha atra atyantam bhinno simma manavako padartho சாமானிகத கத சாமானித சாமானாதி சாமானாதிகரண்ய அர்த்தாத் சமான விபக்தேன உக்தோ வர்த்ததே. அர்த்தாத் சிம்மஹ பசுஹ மாணவகஹ ப்ரஹ்மச்சாரி மிதஹ பின்னு வர்த்ததே தயோ
தயோதயோ சிம்ஹோ அபிநஹ மாணகஹ இதி போதகவித்தும் ந அர்ஹதி ததாபி அத்யந்தம் சாதிருஷ்ய காரணாத் த்வயோ அபேதேன உக்திஹ வர்த்ததே சாதிருஷ்யச்ச அதிசயே தேஜத்வம் பலவத்வம் காம்பீர்யத்வம் ச அஸ்மாத் ஏவ சாதிருஷ்ய சம்பந்தாத் த்வயோ பேத பேத பிரதீதி ந ஜாயதே. இந்த இடத்துல வந்து சாதிருஷ்யாத்து வர்றது கௌணின்னு கௌணிய ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சுத்தா கடியில போட்டிருக்காரு. அதனால சிம்ஹோ மாணவகாங்கிறது ஆக்சுவலி கௌணிங்கிறதுலதான் வரப்போறது. சோ சாதிருஷ்யம்னா என்னங்கறத இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க. சுத்தாங்கிறது சாதிருஷ்யம் இல்லாமல் இருக்கக்கூடியது. சிம்ஹோ மாணவகாங்கிற இடத்துல சிம்ஹா பசுஹு அந்த இடத்துல ரெண்டுமே ரொம்பவும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள். அது சாமானாதிகரண்யன ஒரே அதிகரணத்துல அதாவது ஒரே விபக்திகமாக நம்ம சொல்றோம் சிம்ஹா இஸ் ஈக்வல் டு மாணவகான்னு சொல்றோம். அப்போ அதுக்கு வந்து சிம்ஹோ அபிநஹா மாணவகா சிம்ஹனை சிங்கத்தை தாண்டி வேறுபட்டதாக இல்லை இந்த மாணவகன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நமக்கு வந்து ஏற்பட முடியாது ஆக்சுவலி போதம். ஆனால் அத்தியந்த சாதிருஷ்ய காரணம் என்னத்தினால ரெண்டு பேருக்கும் ஒரு உமைனா குண, அதனால்தான் கௌணி அப்படின்னு சொல்றோம். குணத்தை பேஸ் பண்ணி வர்றதுனால கௌணின்னு சொல்லி அது கௌணிக்கு எக்ஸாம்பிள் அது. சரியா? சாதிருஷ்ய காரணாது துவயோகோ அபேதேன உக்திஹி வர்த்ததே. சாதிருஷ்யத்தினால ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒண்ணு அப்படின்னு சொல்றோம். சிம்ஹா ஏவ மாணவகா இது வதாமா. அதனால சாதிருஷ்யம் ச அதிசய தேஜஸ்துவம் என்ன வாளுக்குள்ள ஒரு காமனாலிட்டி அப்படின்னா அதிசய தேஜஸ்வம் ரொம்ப தேஜஸ் இருக்கு, பலம் ஜாஸ்தியா இருக்கு, காம்பீரியம் சிம்பத்துக்கு இருக்கிற மாதிரியே இந்த சாத்திரனுக்கும் இருக்கு அப்படிங்கிற அந்த சாதிருஷ்யத்தினால ரெண்டு பேரும் வேத பிரதீதியே நான் ஜாயதே. ரெண்டு பேரும் வேறுபட்டவா இல்ல, அப்படியே சிங்கம் வராம்பார் அப்படிங்கிறோம் சில சமயம். அப்படி அது சொல்றச்சே நமக்கு வந்து ஒரு அபேத பிரதீதி. என்னத்தினால இத்தனை குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால குணத்தை வச்சுட்டு சொல்றோம். அதனால கௌணின்னு பேரு. ஒரு பிராக்கெட் பண்ணி இட் இஸ் ஜஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் உபசார, இட் இஸ் நாட் சுத்தா லக்ஷணா. அதை வந்து நோட் பண்ணிட்டு இருங்க தனியா உங்களோட மெட்டீரியல்ல. நீங்க பாத்தீங்கன்னா சுத்தா லக்ஷணா பேராகிராஃப்ல மூணாவது லைன்ல உபசாரம் நாமன்னு ஆரம்பிக்கிறது. உபசாரம் நாம அத்தியந்தம் முடியற வரைக்கும் போட்டிருக்காங்க. அதோ கௌணி லக்ஷணா இதம் இருங்கோ. அதுல வந்து குணேபியா ஆகதா கௌணிவா தத்ர முக்கியார்த்த லட்சியார்த்தையோ சம்பந்தா. முக்கியார்த்தத்துக்கும் தட் இஸ் பேசிக் சிம்ஹா இஸ் ஈக்வல் டு ஒரு பிராணியை சொல்றோம், அதுதான் வந்து முக்கியார்த்தம். அதுக்கும் லட்சியார்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தோம்னா சஜாத்திய குணவத்வம். சஜாத்திய ஒரே ஜாதி, அதாவது ஒரே மாதிரி குணமாக இருக்கும் ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். கௌணி லக்ஷணான பேரு இந்த இடத்துல. ஆச்சாரிய விஸ்வநாதேன லக்ஷண முக்தம் இத்தம், இது வந்து டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய லக்ஷணம். சாதிருஷ்ய இதர சம்பந்தாக சுத்தாக தாஹா சகலாக அபி சுத்தாக சகலாக எல்லாமே எப்படி இருக்குன்னா சாதிருஷ்ய இதர சம்பந்தாக சகலாக சுத்தாக. சாதிருஷ்ய தவிர பாக்கி இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் எல்லாமே
சுத்தா லக்ஷணா கடியில வந்துரும். சாதிருஷ்யாத் தூ மதா கௌண்யா தேன ஷோடச வேதிதா. சோ சாதிருஷ்யத்தினால வரக்கூடியது என்ன? கௌணி லக்ஷணான்னு பேரு. ஆகையினால மொத்தம் ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு இப்போ 16 பேதங்கள் வந்துருது வரப்போறது. ஓகே இருக்கு. ஆமா இருக்கு. இப்ப தாகா உத்தரூபாக சகலாக அஷ்டபேதாக லக்ஷணா சாதிருஷ்ய இதர சம்பந்தாக சாதிருஷ்யாத் இதரே பின்னாக சம்பந்தாக காரியகாரண பாவாதையாக பார்த்தோம் முன்னாடி. இதெல்லாம் தான் ஹேதுவா இருக்கு. காரியகாரண பாவம், தாத்கர்மியம், தாதர்த்தியம், அவயவ அவிவி சம்பந்தம், ஸ்வஸ்வாமி சம்பந்தம், எத்தனையோ சம்பந்தங்கள். நாளைக்கு தான் நான் வேற ஒரு சம்பந்தத்தை வச்சுட்டு சொல்லாமா இருக்கும். ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு எங்க வாத்தியார் கொடுத்த புஸ்தகம்னு விட்டு புஸ்தகம் தான் புக்கு, புஸ்தகம் தான் வாத்தியார், புஸ்தகம் தான் வாத்தியார்னா லேக்கி லேக்க சம்பந்தம் இருக்கலாம் அந்த இடத்துல. நாராயணியம் புஸ்தகத்தை பார்த்து நான் நமஸ்காரம் பண்றேன் எங்க வாத்தியார் போல நினைச்சிட்டு. சோ அந்த இடத்துல என்ன சம்பந்தம் அங்க? லேக்கிய லேக்கிய லேக்க சம்பந்தம் இருக்கு இல்லையா? அதை வச்சுட்டு நான் ஒரு லட்சணா உபயோகப்படுத்துறேன். சோ எனி சம்பந்தம் தட் இஸ் நாட் சாதிருஷ்யம் இல்லையா, அந்த கௌரவ புத்தி அங்க இருக்கு. அதனால பூஜனீயத்துவம் எடுத்துக்கிறேன், எது வேணாலும் இருக்கலாம். சோ காரியகாரண பாவாதயா ஹேதவா யாசாம் தாக சாதிருஷ்ய இதர சம்பந்தாக. சோ சாதிருஷ்ய பின்ன சம்பந்தவத்தியா சேது இத்தியர்த்தா. சாதிருஷ்யத்தை தவிர வேற ஒரு சம்பந்தமா இருந்ததுன்னா அந்த இடத்துல சுத்த அவிதியாக சுத்தன்னு பேரை கொண்டவர்கள் சரியா. சாதிருஷ்ய சம்பந்தாது யாக சாதிருஷ்ய சம்பந்த ஹேதுக்காக ந பவந்தி தாகா சுத்தாக அந்யாஹ. ஓகே, அத வந்து சும்மா ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கா. உபச்சார அமிஸ்ரி தத்துவாத்து சுத்தா, காரியகாரண பாவாதி சம்பந்தவதி சுத்தா. ரெண்டு குவாலிட்டிஸ் அதுக்கு. உபச்சார மிஸ்ரி தத்துவம் கௌணி, அண்ட் தென் சாதிருஷ்ய சம்பந்தவதி கௌணி. இது ஒரு க்ளூ மாதிரி எடுத்துக்கணும் இந்த ரெண்டுத்தையும். அந்த காரியகாரண பாவாதி சம்பந்தவதி வந்து சுத்தாவா இருக்கணும். எஸ், இப்ப நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ் சாதிருஷ்ய சம்பந்தவதி வந்து சாதிருஷ்ய சம்பந்தவதி அந்த சிம்மகா மாணவிகா சாதிருஷ்யம் அதே மாதிரி அது 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 வந்து கௌணி. ஓகே, இப்ப இதுல வந்து இந்த இந்த என்டயர் உதாரணம் கொடுத்திருக்காரு பார்த்தேடா. இத வந்து சுத்தானாம் பூர்வ உதாரணானி ஏவ காணிச்சன தானி இது வர்ணயாமஹா. இது வந்து இந்த ஃபுல்லா ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4 கொடுத்திருக்கிறது எல்லாமே சுத்தா சாரோபா லட்சணாம கொடுத்திருக்காரு. We have already seen these examples. So, நேர இதானிம் கௌண்யாஹ பேதாஹ பிரதர்ஷ்யந்தேல ஆரம்பிக்க போறேன். ஓகே, அடுத்த பேஜ்ல யதா ரூடௌ உபாதான லக்ஷணா சாரோபா கௌணி யதா அதுல இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? நமக்கு வந்து ஏதானி தைலானி ஹேமந்தே சுகானி அப்படின்னு ஒரு உதாரணம் இருக்கு. ஒரு தைலம் இருக்கு எண்ணெய், ஹேமந்த ரித்துல எண்ணெய் வந்து ரொம்ப சுகமா இருக்கு உடம்புக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த தைலங்கள் ஹேமந்தே ஹேமந்த ரித்துல சுகானி சுகமாக இருக்கு. தைலம்ங்கிற வேர்டு எதுல இருந்து வந்திருக்கு நமக்கு? திலங்கிற சப்தத்தில இருந்து வந்திருக்கு. தைல திலன எள்ளுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸாக்ட் பண்ணது தைலம். எஸ், அப்போ நல்லெண்ணெய்க்கு உண்டிதானே தைலம்னு அர்த்தம். ஆனால் நம்ம உபயோகப்படுத்துற தைலம்ங்கிற வேர்டு வந்து எந்த ஒரு பதார்த்தத்திலிருந்தும் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்னேகம் உடைய ஒரு பொருள், பிசுபிசுப்போட இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நம்ம தைலம்னு விவகாரம் பண்றோம். கடுகெண்ணெயா இருக்கலாம், கடல் எண்ணெயா இருக்கலாம், இப்ப சன்ஃபிளவர் ஆயில், கெனோல் ஆயில், அவகாடோ ஆயில், எத்தனை எல்லாமோ இருக்கு. ஆகினால எந்த எண்ணெயா இருந்தாலும் அது வந்து உடம்புக்கு சுகமா இருக்கும் ஹேமந்த ரித்துல அப்படிங்கறது குறிக்கிறதுக்கு தைலங்கிற வேர்டு வந்து லக்ஷணையா ரூடி. தெர் இஸ் நோ பிரயோஜனம் டு யூஸ் த வேர்டு தைலம். தைலம்ங்கிறது பை பாப்புலர் கன்வென்ஷன் இட் ஹஸ் கம் டு மீன் எனி ஆயில். திலங்கிற அதனுடைய வியுற்பத்தி மாத்திரம் இல்லாமல் மத்ததையும் எடுத்துக்கிறது. சோ இது உபாதான லக்ஷணா. தைலங்கிற இடத்துல நம்ம வந்து தில சம்பந்தம் மாத்திரம் எடுத்துக்காத சர்ஷப சர்ஷபன கடுகு கடுகெண்ணெய் முதலியவைகளையும் எடுத்துக்கிறோம். அதனால உபாதான லட்சணா அந்த இடத்துல ஆரோபம் பண்ணிருக்கோம். சாதிருஷ்யத்தினால ஸ்னேகம் பிசுபிசுப்பு இருக்கு ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு சாதிருஷ்யத்தை வச்சுட்டு வந்திருக்கிறதுனால இதுக்கு கௌணி லட்சணான்னு பேரு.
ஓகேயா? சோ ரூடி உபாதான லட்சணா சாரோபா கௌணி. அத்ர தைல சப்தா தில பவ ஸ்னேக ரூபம். தில எள்ளுனால வரக்கூடிய ஒரு ஸ்னேகம், ஸ்னேகம்னு பிசுபிசுப்புன்னு அர்த்தம், ஸ்னேகனா ஆசைன்னு இல்ல. ஓகேயா? ஸ்வமுக்கியார்த்தம் அபரிமதம் தன்னுடைய பிரைமரி மீனிங்க விடாமல், அதாவது சில எள்ளை நல்லெண்ணையும் எடுத்துக்கிறோம் நம்ம, அதே சமயத்துல சர்ஷபாதிஷு ஸ்னேகேஷு ஆத்மானம் போதயதி, கடுகு முதலியவைகள்ல இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மையையும் குறிக்கிறது. திலேஷு சர்ஷபாதிஷு பதார்த்தேஷு ச ஸ்னிக்தா சர்வவிதிதா. எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி பதார்த்தங்கள்ல ஒரு இது இருக்குன்னு ஸ்னிக்தாங்கிறது. சாதிருஷ்ய சம்பந்தா அத்த வர்த்ததே. சோ நமக்கு உமை சாதிருஷ்யம் இருக்கு. இட் இஸ் சிமிலர். அயம் தைல சப்தா சர்வவிதானாம் ஸ்னிக்த பதார்த்தானாம் கிருதே பிரயுக்தா பவதி தஸ்மாத் அத்த ரூடிஹி. இந்த இடத்துல ரூடி இருக்கு. தன்னுடைய அர்த்தத்தை விடாமல் திலங்கிற திலபவ ஸ்னேகமும் சேர்த்துக்கிறோம். அர்த்தாந்தர ஸ்வீகாராது வேறு ஒரு அர்த்தம் சர்ஷபாதி தைலமையும் எடுத்துக்கிறோம். அந்த பதார்த்தத்தையும் எடுத்துக்கிறதுனால உபாதானம். ஏதானிங்கிற சர்வநாம வாசக சப்தம் கொடுத்துருக்கிறதுனால சர்ஷபாதி விவித ஸ்னேகசிய உபஸ்திதிஹி சந்தாது சத்வாது. அந்த இடம் என்ன வேடோ அபி விஷயசிய நிகரணம் அபி ந வர்த்ததே. சத்வாதுன்னு போட்டுக்கோங்க. உபஸ்திதி சத்வாது விவிதி சத்வாது. ஆமா. அபி விஷயசிய நிகிரணம் ந வர்த்ததே. ஏதானிங்கிற விஷயம் அங்க வந்து போக்கடிக்கப்படல, விஷயம்ங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையினால அதகா சாரோபாலிய நிபந்தனாது கௌணித்வம் சாதிருஷ்யம் பேஸ் பண்ணி வந்திருக்கிறதுனால கௌணி. ஸ்னேகாந்தர அபேக்ஷையா ஆதிக்கியத்யோதனாது ரூடி மூலா இயம் லக்ஷணா. இது வந்து ரூடி மூலான்னு எடுத்துருங்கோ அந்த லாஸ்ட் லைன் கூட அவசியம் இல்ல. ஸ்னேகாந்தர் மற்ற எண்ணெய விட இந்த தைலத்துக்கு ஒசக்தி அப்படிங்கிறார். ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் கரெக்ட். அதை விட்டுருங்கோ. அடுத்தது வந்து ஆயுர்வேதத்துல இருந்து எடுத்து கொடுக்கிறார். ஏன் ஹேமந்தேங்கிற வேர்டு இருக்குன்னு அத்த ஹேமந்தே இது கதனசியாபி அபிப்பிராய வர்த்ததே ஹேமந்த தைலசிய மகத்வத்யோதனாய. இப்ப ஒரு அதுக்கு வந்து ஒரு வசதி இருக்கு. ஹேமந்த ரித்துல நம்ம வந்து தைலம் தேய்ச்சுண்டோம்னா இது கஷ்டன வதத்தி வாக்கியம் இதம் எதபி ஹேமந்த ரித்தௌ சார்ஷப தைலம் பகு சுககரம் பவதி. ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு உங்களுக்கு. நான் படிச்சுட்டே வந்துடுறேன். யூ கேன் லிசன் அண்ட் ரைட் இட் லேட்டர். எதபி ஹேமந்த ரித்தௌ ஹேமந்த ரித்துல சர்ஷப தைலம் பகு சுககரம் பவதி. கடுகெண்ணெய் தான் ரொம்ப சுகமா இருக்கும். ததாபி எத்கிமபி தைலம் அவசியேன பவிதவ்யம் ஹேமந்த ரித்தௌ. எந்த ஒரு தைலமா இருந்தாலும் நம்ம வந்து டெஃபினட்டா யூஸ் பண்ணிக்கணும். தைலம் இல்லைனா துக்கம் ஜாயதே. ஹேமந்த ரித்துல விண்டர் சீசன் வர்றச்சு இந்த மூட்டுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சுப்போம். அதுக்காக சொல்ற பஞ்சாப்ல எல்லாம் கடுகெண்ணெய் எல்லாரும் தேய்ச்சு நிப்பா. அதி உபகாரித்வம் இது சூச்சனாய ஹேமந்தே இத்யுக்தம். ஹேமந்தே தைலம் அத்தியந்தம் சர்வவியாதி ஹரம் சுகம் இத்ய ஆயுர்வேத சாஸ்திரேண பிரயோகா அயம் இதி. உங்களுக்கு என்ன அது இந்த இடத்துல ஏதானி தைலானி ஹேமந்தே சுகானி அப்படிங்கிறது உதாரணம். முக்கியார்த்த பாதம் ஏன் கேவலசிய திலபவசிய விவக்ஷா ந. இந்த இடத்துல நமக்கு வெறும் அந்த எண்ணெயினால எள்ளுல இருந்து வந்த எண்ணெய மாத்திரம் சொல்லல. அதனால ஏதானி தைலம்ங்கிறத ஆரோபம் பண்ணிக்கிறோம். ஏதானிங்கிறது பல பதார்த்தங்கள் அங்க இருக்கிறதுல நம்ம ஆரோபம் பண்றோம்.
சோ தைலப தைல சர்ஷபாதி ஸ்னேக பதார்த்தாக எல்லாமே லட்சியார்த்தத்துல குறிப்பிடப்படுகிறது. இது எல்லாம் சாதிருஷ்ய சம்பந்தத்தினால வர்றதுனால கௌணின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிரயோஜனவதி சாரோபா உபாதான லட்சணம். நான் எக்ஸாம்பிள் இங்க சொல்லி முடிச்சுடுறேன், அப்புறம் அங்க டெக்ஸ்ட் படிப்போம். ஓகே, சோ ஏதே ராஜகுமாராக கச்சந்தின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அதாவது பல பேர் போயிட்டு இருக்கா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங், அங்க ராஜகுமாரர்களும் இருக்கா, மற்ற மனுஷர்களும் இருக்கா, மற்ற இளைஞர்களும் இருக்கா, ஆனா எல்லாருமே ஒரே வேஷாபூஷம் போட்டு போயிட்டு இருக்கா, ராஜகுமாரன் மாதிரியே வேஷம் போட்டு போயிட்டு இருக்கா. அதுல வந்து ராஜகுமார சதிருஷாக இருக்கா, ஆனா அவர்கள் பேர்ல நம்ம என்ன பதம் உபயோகப்படுத்துறோம், ஏதே ராஜகுமாராக ராஜா எல்லாம் போயிட்டு இருக்கான் அப்படிங்கிறோம். ராஜகுமாரன் எல்லாம் போயிட்டு இருக்கான்னு சொல்றச்சு, ராஜகுமாரனா இல்லாதவன் பேர்லயும் ராஜகுமாரத்துவம் ஆரோபம் பண்றோம். ஆரோபம் பண்றது எதுக்காக ஆரோபம் பண்றோம், சதிருஷம்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது நமக்கு. என்ன விதத்துல சதிருஷம்னா, அதே வேஷாபூஷம் இல்ல சௌரியம் சௌந்தர்ய அதிசயா, இவளும் அவ்வளவு அழகா இருக்கா, அவ்வளவு ஒரு பராக்கிரமத்தோட இருக்கா, பாக்குறதுக்கு அப்படியே ராஜா மாதிரி இருக்கா. கமாண்டர் will also look as impressive as a king. அந்த மாதிரி அந்த ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு பிரயோஜனவதி சாரோபா இந்த இடத்துல. ஓகேயா, இப்ப டெக்ஸ்ட் பாருங்க, நான் எடுக்கிறேன் ஒரு நிமிஷம். அத்த மார்க்கே கேச்சன ராஜகுமாரா கச்சந்தக சந்தி தன்மத்தியே பகவஹ ராஜபுத்ராத் ந சந்தி ததாபி ராஜகுமார சதிருஷே வேஷபூஷாதிகம் த்ருஷ்வா கஞ்சன ஏவம் வததி அத்தக ஏவ விஸ்வநாதக வததி ராஜகுமாரேஷு சத் சதிருஷேஷு ச கச்சசு ஏதே ராஜகுமாரா கச்சந்தி. அத்த ராஜகுமாரா சதிருஷே அபி ராஜகுமார பத பிரயோக பிரயோகாத் முக்கியார்த்த பாதக ராஜகுமாராணாம் அப்படி கமனே சா சம்பந்தாது சம்பந்தாது உபாதான லக்ஷண லக்ஷணாத்வம். உபாதான லக்ஷணான என்ன, உபாதான லக்ஷணான முக்கியம், தன்னுடைய அர்த்தத்தை விடாமல் அதையும் எடுத்துட்டு ஈட்டியும் உள்ள போகணும், புருஷனும் உள்ள போகணும். அந்த மாதிரி ராஜகுமாரனும் போயிட்டு இருக்கான், ராஜகுமாரனை தவிர சௌந்தரிய பரிச்சாதாதிபிஹி சாதிருஷ்யம் சம்பந்தக ஏஷாம் அதிசய அதிசயஸ்ய பிரயோஜனம். பரிச்சத பரிச்சதன்னா வந்து காஸ்டியூம்னு அர்த்தம். சோ சௌரியம் சௌந்தர்யம் பரிச்சத காஸ்டியூம் இவைகள்ல தே ஆர் ஈக்குவல் சாதிருஷ்யம், தேர் இஸ் அ சிமிலாரிட்டி பிட்வீன் எவ்ரிபடி. அதனுடைய அதிசயம் கிரேட் சிமிலாரிட்டி பிட்வீன் நான் பிரின்சஸ் அண்ட் தி பிரின்சஸ் பிரின்சஸ் ஏதே இத்தேன சர்வநாம பதேன ராஜகுமாரா ராஜகுமாரபி பின்னானாபி நிர்தேச நிர்தேசனானி கௌணித்வம் தாத் சாதிருஷ்யம் இருக்கிறதுனால கௌணி. சோ சாரோபா கௌணி ஆயிடுத்து. உபாதான லட்சணம் ஏன்னா ராஜகுமாரனும் போறான், ராஜகுமாரனோட மற்றவர்களும் அதனால உபாதான லட்சணம். இந்த இடத்துல பிரயோஜனம் இருக்கு என்னன்னா சௌந்தர்யம் வேஷாபூஷம் அப்படி சாதிருஷ்யம் இல்ல, சாதிருஷ்ய சம்பந்தம்னால கௌணி. நான் சொல்றது பிரயோஜனவதிங்கிறதுக்கு, பிரயோஜனம் என்னத்தினாலனா சௌரியம் சௌந்தர்யம் இருக்கிறதுனால சௌந்தர்யம் வேஷாபூஷம் அந்த சௌரிய சௌந்தர்ய பரிச்சாதிபிகி பரிச்சதங்கிறது வேஷாபூஷம், நீங்க வந்து பரிச்சதங்கிறது அதுதான் சாதிருஷ்ய வேஷாபூஷம் அதுதான் பிரயோஜனம். எஸ் ரூடவ் அடுத்தது வந்து ரூடவ் சாத்தியவசானா கௌணிய சொல்றார். இந்த த்ரீ அண்ட் போர் விட்டுட்டு நேர ஃபைவ் சிக்ஸ் முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் திருப்பி த்ரீ போருக்கு வருவோம். சரியா, அடுத்த பேஜ் ஃபைவ் சிக்ஸுக்கு போங்க. ஏன்னா சாரோபா கௌணிய முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் சாத்தியவசானா இதுக்கு வந்துட்டோம். அப்புறம் அப்புறம் லக்ஷணா லக்ஷணா சாரோபா கௌணி ராஜா கௌண்டேந்திரம் கண்டகம் சோதயதி கௌடேந்திரம்னு இருக்கணும்.
அத்த கண்டகம் நாம சுத்ரஷத்ரும் தீக்ஷணா கிரகக்ஷா சாங்க விசேஷா வா சோதயதி உத்தரதி தமனேன நிர்வைரம் கரோதி இதி அர்த்தம். இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா, ராஜா ஒரு ராஜா இருக்கான், அவன் வந்து கௌட தேசத்து இந்திரஹா, அத இந்திரஹாங்கிறது ஒரு ராஜா, இன்னொரு ராஜா கௌட தேசத்து ராஜாங்கிற ஒரு முள்ள வந்து சோதயத்தி பிடுங்கி எரிஞ்சு விடுறான்னு அர்த்தம். ராஜா கௌட தேசத்து ராஜாங்கிற முள்ள எடுத்துப்படுறான் அப்படின்னா, அவன் முள்ளுங்கிற அர்த்தத்தை வந்து என்னத்துக்காக நம்ம வந்து முள்ளுன்னு சொல்றோம், முள்ள எடுக்கிறானா, ராஜாவுக்கு வேற வேலை இல்லையா, உட்காந்துட்டு முள்ள அப்படிங்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து அந்த இடத்துல முள்ளுங்கிறது என்னன்னா, தீக்ஷ்ண அக்ர விருக்ஷ அங்க விசேஷா இல்ல, க்ஷுத்ர சத்ருங்கிற இடத்துல யூஸ் பண்றோம். ஆக்சுவலி அவன் வெறும் ஒரு ஒரு முள்ள எப்படி பிடுங்கி இல்ல முள்ள எப்படி பிடுங்கி எடுப்போமோ அந்த மாதிரி அந்த அந்த சத்ருவை பிடுங்கி எடுத்துட்டான். ஆமா, ஹி இஸ் லைக் எ தார்ன் ஆன் தி சைடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, எக்ஸ்பிரஷன். சோ இட்ஸ் லைக் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும், ஆனா அட் தி சேம் டைம் இட் இஸ் நாட் such a big thing that it is a in the disease மாதிரி இல்ல அது நமக்கு இல்லையா. வெரஸ் அது வந்து இட் இஸ் an irritating factor. அந்த மாதிரி ஒரு நீச்ச ஒரு இன்ஃபீரியர் சத்ரு அவன் எனிமி அவன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக கண்டகங்கிற ஒரு தீக்ஷ்ண தீக்ஷ்ண ஷார்ப் அக்ர விருக்ஷ மரத்தினுடைய ஒரு நுனி, அந்த ஒரு அங்க விசேஷம் தான் கண்டகம்னு அந்த கண்டக முள்ள வந்து எக்ஸ்பிளைன் பண்ற, அவ்வளவுதான். அந்த வேர்டை கூட நீங்க வந்து விட்டுடலாம். சோதயதி உத்தரதி என்னத்தினால, தமனேன நிர்வைரம் கரோதி, அவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக தனக்கு வந்து எனிமீஸே இருக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமைய பண்றான் இந்த ராஜா. அத்த தீக்ஷ்ண அக்ர விருக்ஷாதி அவயவ விசேஷே சக்தசிய கண்டக சப்தசிய, கண்டகங்கிற வேர்டு வந்து மரத்தினுடைய அவயவத்துக்கு தான் போகுமே தவிர, அத போய் கௌடேந்திரம் அப்படின்னு இத்தி அனையன சக தாதாத்மிய உபஸ்தாபனாத்து முக்கிய அர்த்த பாகா, நமக்கு கண்டகங்கிற சப்தம் கௌடேந்திரங்கிறதுல போய் ஒட்ட முடியாது, ராஜா வந்து முள்ளா இருக்க முடியாது. ஆகையினால அதையேவ கண்டக சப்தசிய பிரகிருத்தே, இந்த இடத்துல என்ன ஆயிடுது, சுவார்த்த பரித்தியாகாது, தன்னுடைய அர்த்தத்தை விட்டு விடுகிறது. அதனால லக்ஷண லக்ஷணா. நெக்ஸ்ட், கௌடேந்திரஸ்ய விஷயஸ்ய சப்தேன நிர்தேசாது, அத வந்து நம்ம வார்த்தையினால சொல்றதுனால படிங்க வந்த இடத்த, கௌடேந்திரஸ்ய கௌடேந்திரஸ்ய விஷயஸ்ய சப்தேன நிர்தேசாத் நிகரணா பாவேன சாரோபத்தம் சுத்ர துக்காதி இத்வம் சாதிருஷ்யம் சம்பந்தக தேன கௌணித்வம் கௌண்டேந்திர கண்டக சப்தஸ்ய பிரயோகே பிரயோஜனாவா பிரயோஜன பாவாத்ரி ரூடி. பிரயோஜன அபாவாது ரூடி. அதனால இப்ப என்ன எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒவ்வொன்னத்தையும், ரூடவ் லக்ஷண லக்ஷணா சாரோபா கௌணிங்கிறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றார். அதையவ கண்டக சப்தசிய பிரகிருத்தே சுவார்த்த பரித்தியாகாது லக்ஷண லக்ஷணா, தன்னுடைய அர்த்தத்தை விடுகிறது. இந்த டேபிள்ல பாருங்கோ, அது கம்ப்ளீட்டா வந்து கண்டகம்ங்கிற அர்த்தம் போயிடுறது, வெறும் துக்கதாயிங்கிற லட்சிய அர்த்தம் தான் நமக்கு இருக்கு, ரைட்டா. அதனால லக்ஷண லக்ஷணா, இந்த இடத்துல தேர் இஸ் நோ பிரயோஜனம், அதனால ரூடி. சோ ரூடோ லக்ஷண லக்ஷணா ஆயிடுத்து. ஏன் கௌணி எப்படி ஒரு கண்டகம் நமக்கு வந்து துக்கத்தை கொடுக்கிறதோ அது போல கௌடேந்திரனும் துக்கத்தை கொடுக்கறான் அப்படிங்கறதுனால, க்ஷுத்ர சத்ருங்கிற அர்த்தத்துல சாத்ரிஷியாது வரதுனால கௌணின்னு கௌடேந்திரஹாங்கிற வேர்டை சொல்லி இருக்கிறதுனால விஷயஹா இங்க உக்தஹா, ஆகையினால இது சாரோபா சாத்தியவசானா இல்ல. அநிகிரணம் அப்படின்னா இட் இஸ் நாட் பீன் ஸ்வாலோடு, ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, கௌர் வாஹீகான்னு இருக்கு. இந்த எக்ஸ்பிளனேஷன் முன்னாடியே சொல்லிருக்கேன்னா, வாஹீகங்கிற ஒரு பர்சன், ஒரு ஒரு சாஸ்திர வழியில போகாத ஒருத்தன், அல்லது வாஹீகங்கிற தேச விசேஷத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அந்த பர்சன் மேல நம்ம எதை ஆரோபம் பண்ணி சொல்றோம், மாடுங்கிற கோத்வம் ஆரோபம் பண்றோம். தேர் கெனாட் பி கோத்வம் வாஹீகா. சோ வாஹீகத்துல கோத்வம்ங்கிறது முக்கியார்த்த பாதம், அதுல ஆரோபம் பண்றச்சு எதுக்காக ஆரோபம் பண்றோம், சாத்ரிஷ்யம் கோ சதிருஷா வாஹீகா அப்படிங்கிறது, மாடு மாதிரி இருக்கான், மாடு மாதிரி இருக்கான். என்ன மாடு மாதிரி இருக்காங்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்னா, அவ்வளவு ஜாட்யம் அவ்வளவு ஒரு மாந்தியம், அப்படியே வந்து இந்த
மழை பெஞ்சுண்டே இருக்கிற இடத்துல அப்படியே நின்றுட்டே இருக்கும் அந்த மாடு. எருவ மாடு மாதிரி சொல்றாளே. ஆமா, அதுக்கு வந்து ஒதுங்கவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கான் இவன் அப்படிங்கிற பிரயோஜனத்தை காமிக்கிறதுக்காக நமக்கு இருக்கு. ரைட்டா? இப்ப டெக்ஸ்ட் பாருங்க, கௌர்வாஹி கஹா பிரயோஜனே லக்ஷண லக்ஷணான்னு சாரோபா கௌணி. ஆறாவது கௌர்வாஹி கஹா வாஹி கஹா கௌஹு இதி வாஹி கஹா தேச விசேஷா அதவா தேச விசேஷா அதவா பஹிர் பவோ வாஹி பாஹி கஹா. வாஹி கஹா வாஹி கஹா வந்து அது வாஹி கஹா இருங்க, அத கரெக்டா சொல்லிடுறேன்னா பஹிர் பவஹாங்கிறச்சு வெளியில இருக்கக்கூடியவன். அதனால வபயோர் அபேதகான்னு சொல்லி சொல்றா. சாஸ்திர ஆச்சாராது பகிர்பூதாக ஜனாக, சாஸ்திராச்சாரத்தை தாண்டி வெளியில இருக்கக்கூடியவர்கள் தோஸ் ஹூ டு நாட் ஃபாலோ த சாஸ்திரம் அவர்களுக்கு வந்து வாஹிகா அப்படின்னும் பேரு. அதனால வாஹிகவதேன உச்சந்தே கௌஹு விஷபரிதி வாஹிகா கௌ பவித்தும் ந சக்கியதே வாஹிகா தேச வாசினா கௌ இதி விஷபஸ்ய அர்த்தா பிராயா மூர்க்கார்த்தே பிரயுஜ்யதே வாஹிக தேசவாசினோ மூர்க்கா இத்தியர்த்தா. அந்த எரும மாடு மாதிரி நிக்கிறாங்க உள்ளவள அதுமே அதே தான். அதனால அது சொல்றாரு. சோ வஸ்துதா வாஹிகா வாஹிகோ ஹலவாஹகா வாஹகா ஹலஹாங்கிறது ஏறு ஏறு ஏறுக்கு வாஹிகான்னு சொல்றோம். ததாச்ச அத்ர விஜாத்தியோகோ கோ வாஹிகயோகோ அந்த பதம் வந்து நாலஞ்சு பதம் சேர்ந்து இருக்கு அந்த இடத்துல. விஜாத்திய யோகோ வேறு வேறு ஜாத்தியில இருக்கக்கூடிய கௌஹூங்கிறது ஒண்ணு, மாடு வாஹிகன் இவா ரெண்டு பேருமே அபேதேன அன்வய அனுபவத்தேகே ரெண்டுமே ஒண்ணுன்னு நம்ம வந்து அன்வயம் ஏற்பட முடியாத காரணத்தினால இங்க முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்படுறது. அதையேவ ஆகையால் கோஷப்தா ஸ்வார்த்தம் விஹாய மாடுங்கிறது தன்னுடைய அந்த ஆப்ஜெக்ட்ங்கிற அர்த்தத்தை விட்டுட்டு வாஹிகார்த்தம் ஆத்மானம் அர்ப்பயதி தன்னை கொடுக்கிறது. சோ லக்ஷண லக்ஷணா கௌஹுங்கிறத டோட்டலா விட்டுட்டு வெறும் குணத்தை மாத்திரம் எடுத்துக்கிறோம். வாஹிக சப்த பிரயோகேன விஷயசிய அநிகீர்ணாத்வாது ஸ்வாலோபடா படல, இட் இஸ் நாட் பீயிங் ரிமூவ்ட் கம்ப்ளீட்லி. ஆகையினால சாரோபா ஜாட்டிய மாந்திய திஷ்டன் மூர்த்தத்வாது அப்படியே நின்று இருக்கிறது அப்படிங்கிறது அசையாமல் சாதிருஷ்ய சம்பந்தாது மூடத்துவ அதிசயா பிரயோஜனம். இடத்துல மாந்திய அதிசயம் அல்லாது மூர்க்கத்துவ அதிசயா இங்க பிரயோஜனம். இப்ப திருப்பியும் 3-4 பார்த்தேன்னா அதேதான் அந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்க பாத்துக்கலாம். ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ இன் த சார்ட், இட் இஸ் ஈஸியர். இதுல திருப்பி திருப்பி இட் வில் பி தி சேம் வேர்ட்ஸ் தட் ஹி யூஸ். ஆமா. சோ சார்ட்ல பார்த்தேனா இப்போ வந்து ஓ இது சாத்தியவசானான்னு போடணும் நான் கம்ப்ளீட்டா மறந்து போயிட்டேன். எல்லாமே சாரோபானே திருப்பியும் போட்டிருக்கேன். இட் வில் பி எ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம் இருங்க. 1 மினிட். யா. சோ இந்த இடத்துல வந்து இது சாத்தியவசானா கௌணி என ஏதே சொல்லிருக்கோம் நம்ம. அல்ல சொல்லல. அதனால இட் இஸ் கம்ப்ளீட்லி நிகிரணம். நிகிரணம் இருக்கிறதுனால இது வந்து சாத்தியவசானு சொல்றோம். அதேதான். சோ அதனால அந்த விஷயங்கிற போர்ஷனையும் நான் வந்து ரெட்டுல மார்க் பண்ணிருக்கேன். பிகாஸ் இட் இஸ் நாட் பீன் செட் இந்த உதாரணம். சோ தைலானி ஹேமந்தே சுகானி இந்த இடத்துல ரூடி என்ன பிரயோஜனம் கிடையாது. இது சாத்தியவசானா பிகாஸ் ஏதானிங்கிறது சொல்லிருக்கு. ஆரோப அதிகரணம் மென்ஷன் பண்ணிருக்கு. உபாத்தகா அத்ர இது சாத்தியவசானா அண்ட் சாத்ருஷ்ய காரணாத்து சொல்றோம். அண்ட் உபாதான லட்சணா என திலபவ ஸ்னேகத்தோட சேர்ந்து சார்ஷப பவ ஸ்னேகத்தையும் சொல்றோம். சார்ஷப ஸ்னேகத்தையும் சொல்றோம். அடுத்தது ராஜகுமாராக கச்சந்திங்கிற இடத்துல ஏத்தேங்கிற வேர்ட சொல்லாததுனால சாத்தியவசானா. சாதிருஷ்யத்தினால அகேன் உங்களுக்கு வந்து கௌணி. தென் பிரயோஜனம் இருக்கு என சௌரிய சௌந்தர்ய அதிசயம் இருக்கு. அண்ட் தென் வை இஸ் இட் லக்ஷணா என ராஜகுமார சத்ருஷமா இருக்கக்கூடியவர்களையும் ராஜகுமாரத்துவம் சொல்றோம் அந்த இடத்துல. அடுத்தது ராஜா கண்டகம் சோதயத்தின் மாத்திரம் முள்ள எடுத்துடுறான் அப்படிங்கிறோம். அந்த கௌட தேசத்து அரசன் எடுக்கிறாங்கிற அந்த அரசன்ங்கிற வேர்டு மிஸ்ஸிங். கௌடேந்திரங்கிறது மிஸ்ஸிங் இங்க. அதனால அகைன் சாத்தியவசானா அதே எக்ஸாம்பிள்ல. இப்ப நெக்ஸ்ட் வந்து வெறும் கௌஹு கௌஹு ஜல்பதி அப்படின்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். வெறும் மாடு வளர்றது வேற அப்படிங்கிறோம்.
மாடு வளர்றதுன்னா மாடால பேச முடியுமோ? வியக்தவாச்சி ஜல்பனம்ங்கிறது முடியாது அந்த இடத்துல, வெறும் கத்தும் அவ்வளவுதான். சோ கவி ஜல்பனம் பாதிதம், அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. வாஹிகங்கிற வேர்ட் இஸ் மிஸ்ஸிங் நமக்கு, இல்ல கஷ்டன புருஷா புருஷ விசேஷா, அவன் மிஸ்ஸிங், அவனைதான் நம்ம வந்து அவன் மேல கௌஹூங்கிறத ஆரோபம் பண்ணி சொல்றோம். கோ சதிருஷா வாஹிகா அதுவா கோ சதிருஷா புருஷஹான்னுட்டு அத்தனை மூர்க்கத்துவம் அவனுக்கு இருக்கு அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக பிரயோஜனே சாத்தியவசானா லக்ஷண லக்ஷணா. அதனால இந்த இடத்துல வந்து சாத்தியவசானா ஃபார் எக்ஸாம்பிள். சரியா? இப்ப டெக்ஸ்ட் பார்த்தா அதோட முடிஞ்சுடுறது இந்த செக்ஷன் உங்களுக்கு. சோ கௌஹு ஜல்பதி அத்ர கௌஹு நாம வ்ருஷபஹ, வ்ருஷபஹ மூர்க்கார்த்தே பிரயுக்தஹ பவதி வ்ருஷபோ ஜல்பதி இத்யர்த்தஹ, மூர்க்கஹ ஜல்பதி இத்யர்த்தஹ. வஸ்துதஹ ஜல்பனம் வ்யக்த வசனம், கிளியரா பேசுறதுங்கிறது தான் ஜல்பனம். தச்ச கோஹோ ந சம்பவதி இதி அன்வய அனுபபத்தி தஸ்மாத் முக்கியார்த்த பாதஹ தேன கோ சப்தஹ ஸ்வார்த்தம் விஹாய வாஹிக அர்த்தே ஆத்மானம் அர்ப்பயதி. வாஹிகன்னுங்கிற வேர்டுலதான் சொல்றது, கௌஹுங்கிறது போயிடுறது. அதனால இங்க லக்ஷண லக்ஷணா. வாஹிக சப்த அனபிதானேன, வாஹிகங்கிற சப்தத்தை நம்ம குறிக்கலன்னா விஷயசிய நிகீர்ணத்துவாது, விஷயம் அங்க கம்ப்ளீட்டா இட் இஸ் பீன் ஸ்வாலோட். அதனால சாத்தியவசானா மூடத்துவ சாதிருஷ்ய சம்பந்தாத் ச கௌணி. இப்பொழுத்தையும் ஒரு ஒரு ஸ்டேட்டையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவ்வளவுதான், ஏன் இது சாத்தியவசானான்னு சொல்லணும், ஏன் கௌரின்னு சொல்லணும், ஏன் பிரயோஜனவதியா ரூடியான்னு சொல்லணும், ஏன் உபாதான லட்சணாவா லட்சண லட்சணாவா லட்சணா லட்சணா. அத சொன்னாலே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் எக்ஸ்பிளனேஷன் ஆயிடும், புரிஞ்சிடும். சரியா? இதுதான் வந்து ஹி ஹஸ் ஜஸ்ட் என்லிஸ்டட் தி 16 வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் வித் தி எக்ஸாம்பிள். சரியா? இதோட உங்களுக்கு வந்து லக்ஷணாவனுடைய பிரபேதம் முடிஞ்சுடுத்தோ, அடுத்தது வந்து கூட அகூட வியங்கியத்துக்கு போவர். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம்.